முன்னாடி ஓடறா. ஐயோ மண்ணுக்குள்ள ஓட. டேய் டேய் இறா இறா. இந்தா. ஹலோ 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 மீட் மிஸ்டர் மிதுனே. அது நான் தான். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாராவோட அந்த ஃபுட் சார்ட். நாங்க என்ன குடுக்குறோம் அப்படிங்கற நம்ம knowledge நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரூல்ஸா பெடிகிரியா ராயல் கேனேனா அது மட்டும் இல்லாம எப்ப போன் போடுறது போன் போடுறமா இல்ல வீட்டு சாப்பாடா வீட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்து லேபடாஸ் வளத்தலாமா வெஜிடேரியனா ஒரு நாயை வளத்தலாமா அப்படினு சொல்லிட்டு டாக் ஃபுட் சம்பந்தமா நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்கல அதுக்கெல்லாம் தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மாரா என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய குட்டீஸ்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க மாராவோட வீடியோவை கீழ கமெண்ட் பாக்கும்போது தெரியுது. மாரா இன்னைக்கு குளிச்சு விட்டுறலாம். அவனுக்கு ஆல்மோஸ்ட் குளிச்சு விட்டு ஒரு 5 நாளைக்கு மேல இருக்கும். அதனால ஃப்ரண்ட்ல படுத்துறான். நான் கூப்டா தூங்கிட்டு இருக்கான். அதனால வருவானான்னு தெரியல. பட் இருந்தாலும் கூப்டு பாக்குறேன். மாரா மாராக்கு ரெக்கமெண்டேஷன் வேற எங்க ஆத்தா தூங்குது அப்படினு சொல்லிட்டு சும்மா தான் அந்த படுத்துருஞ்சு தூங்கல. மாரா நீங்க என்ன பண்ண வரீங்க? இதுவா இது நான் எடுத்து தரேன். நீங்க போய் உட்காருங்க போங்க. மாரா மாரா என்னடா உனக்கு சாப்பிட்டோன்னு என்ன தூக்கம் உனக்கு? நீ குளிச்சு உன் மேல ஸ்மெல்லு தாங்க முடியலடா. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இனிமேல மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். குளிச்சிடலாமா சொல்லு. குளிச்சிடலாம் ப்ரோ. பாக்குறான் உஷார் ஆயிட்டான். மாறா குளிச்சு விட்டுலாங்க. நீங்க ஜென்ரலா டாக்ஸுக்கு வந்து டெய்லியும் குளிச்சுன்னு இல்ல, வீக்லி ஒன்ஸ் குளிச்சு விட்டுருங்க. அந்த உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் வெளியே போயிடும், ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் குளிச்சு விட்டுருங்க. நம்ம ஒரு டைம் குளிச்சுடும் போது ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், ஒரு டைம் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் ஷாம்பு யூஸ் பண்றது. இது டாக்டர் பிரிஸ்கிரைப்டு ஷாம்பு தான், டாக்டர் கேட்டுதான் பண்ணுது. சோ நம்பலாம், ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் விட்டு ஒரு டைம் மாலா சி மாலாங்கிறேன். யாரா அந்த மாலான்னு கேட்டுறாதீங்க. மாறாக்குதான் மாலான்னு வந்து மாறா குளிச்சிடலாமா? நாய்க்குட்டிக்கு குளிச்சுட தேவையான பொருட்கள் ஒரு ஷாம்பு, ஒரு டப்பா, ஒரு நாய்க்குட்டி எல்லாமே இருக்கு. நாய்க்குட்டி இல்லையேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய நாய்க்குட்டி. ஏன்னா எல்லா இந்தியன் பேரண்ட்ஸோட டைலாக் சொல்லுவாங்களே, நாய்க்குட்டி வாங்கம்மா ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, நீயே பெரிய நாய் தானடா நாயே அப்படிம்பாங்களே. எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க. இப்போ மாரா வாங்கிட்டதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. முன்னாடி ஓடறா. ஐயோ மண்ணுக்குள்ள ஓட. டேய் டேய் இறா இறா. மாரா நீ என்ன சாப்பிடுற அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. சொல்லிட்டா நீ எப்படி சாப்பிடுற அப்படின்னு நான் சொல்லல, பயப்படாத. வப்பு வப்பு வப்புன்னு காணாதத கண்டத மாதிரி ஏன்டா அதை சொல்லிட்டா உன் மானம் போயிடும். வெட்டக்ச காட்டு. ஒரு நீட்டா இருக்கலாம், அச்சாரமான ஃபேமிலி மாதிரி இருக்க சொன்னா பீச்சோரமா வாழ்ற ஃபேமிலி மாதிரி தீனை போட்டுருக்கு. சந்தானம் சார் சொல்லுவார்ல ஒரு படத்துல, ஏண்டா எம்எஸ் பாஸ்கர் சார். ஏய் என்ன உள்ளுக்குள்ள குரட்டி விட்டுக்கிட்டு இருக்க? அதே மாதிரி காது பக்கம் தோட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கடிக்கிறான் காது பக்கத்தில் தோட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா தோட்டுங்க. ஏன்னா அந்த நரம்பு ரொம்ப ரொம்ப லேசா இருக்கும் அங்கே. அவ்வளவுதான் அவ்வளவுதான் லேசாக தோட்டி விட்டேன். ஒன்றும் ஆகாது உனக்கு. ஓகே இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டு போடுறா. ஃப்ரெஷ்ஷாக பல பல பலன்னு இருக்கடா. முன்னாடி ஃபேனுக்குள்ள போகலாமா? ஓகே மாரா என்னென்ன சாப்பிட்றான் அப்படின்னு உங்களுக்கு கையோட சொல்லிடுறேன். மாராக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்களே, நான் ஒன்றா சொல்லிட்டு உள்ள போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவனை குளிச்சு விட்டு ஃபுல்லாக எண்ணையும் சேர்த்து நாஸ்தி ஆக்கி விட்டான். ஸோ மாராக்கு வந்து ஷெர்லாக்குங்க, ஃபுல்லாக இருந்துச்சு நேத்தான் காலியாச்சு, வாங்கணும். இன்றைக்கி தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம், நேற்று ஃபுல்லாக காலியாயிருச்சு. இப்போ இந்த வீடியோக்காக புதுசு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் நினச்சிக்கூடாதுல்ல. அதனால அந்த பழைய பேப்பரில் வச்சிருந்தேன், எங்கள் அம்மா எடுத்து டஸ்ட்பினில் போட்டாங்க. மாராக்கு நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பப்பிக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் 5 to 6 டைம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணும். அதுவும் லிக்விட் ஃபீடிங்காக தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஷெர்லாக்கு நல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் அந்த ஒரு இது ஃபுல்லாக போட்டுட்டு நல்ல தண்ணியை கலக்கி நீங்க கொடுத்தாலே போதும். ஒரு பெரிய டம்ளர்ல 2.5 hours 3 hours ஒன்ஸ் கேப்புக்கு நீங்க அப்படி கொடுத்துட்டே வரணும். நீங்க நிறைய லிக்விட் ஃபுட் கொடுக்கறதுனால அதை நிறைய யூரினேட் பண்ணணும். ஸோ நீங்க அது லிக்விட் ஃபுட் கொடுத்த உடனே அடுத்த 5 நிமிஷம் நீங்க உங்க வீட்டில் மண் இருந்துச்சுன்னா மண், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 6 months வரைக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் 3 vaccination முடிக்கிற வரைக்குமே டாக்ஸ் வெளியே கொண்டு போக கூடாது. ஏன்னா பார்வோ அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ்ல இருக்கு. நீங்க வெளியே கொண்டு போறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே எங்க விட்டீங்கன்னா அங்கங்க யூரினேட் பண்ணிட்டு அப்படியே பழகி நம்ம இங்கதான் யூரினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு 6 times ஃபுட் வைங்க, 2.5
ஆஃப் ஹவர்ஸ் ஒரு டூ ஹவர்ஸ் கேப்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா லிக்விட் ஃபுட்டா வைங்க. அதுக்குன்னு செர்லாக்ஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா செர்லாக்ஸே போட்டுருக்காதீங்க. நிறைய பேர் வந்து பால் வைக்க கூடாதும்பாங்க. டாக்டர் கிட்டயும் நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக் லவர் அண்ணா இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயும் கேட்டிருக்கேன் பால் வைக்கலாம்பாங்க. ஏன்னா கால்சியம் மஸ்ட் நீட், கால்சியம் போன் வாங்கி நீங்க போட்டாலும் டைரக்டா கவ்ல இருந்து கிடைக்கிற பால் இருக்க கால்சியம் கிடைக்காது. பால் ஏன் கொடுக்க கூடாதுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும், பால் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்க குட்டிக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு டம்ளர்ல பால் காவாசி ஊத்துனீங்கன்னா முக்காவாசி நீங்க தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சீங்கனாலே டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அதையும் மீறி அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்கேஸ் உங்க குட்டிக்கு பால் ஒத்துக்கலைன்னா நீங்க செர்லாக் மட்டுமே, இல்லாட்டி லிக்விட் ஃபுட்டு நீங்க வேற என்ன ப்ரிஃபரபிளோ டாக்டர் கேட்டு அந்த லிக்விட் ஃபுட் மட்டுமே ஒரு ஒன் மந்த்க்கு வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாலிட் ஃபுட்டுக்கு மாறணும். இப்ப நாங்க மாறாக்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்திரிச்சோடனே ட்ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பேர் இல்ல ரெண்டு மூணு பேர் ட்ரூல்ஸ் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம மாறாக்கு வந்து ட்ரூல்ஸ் ஒத்துக்காம போகல. மாறா வந்து நல்லா இருக்கும், மாறா இங்க வாடா, மாறா இங்க பா, இந்தா இந்தா டூல்ஸ் சாப்பிட்றான், நல்லா தான் சாப்பிட்றான். அவனுக்கு டூல்ஸ் ஒத்துக்காமலாம் போகல, நல்லாவே இருக்கான் டூல்ஸ் சாப்பிட்டுட்டு பையன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து வாய் நம்ம நம்மன்னு இருக்கும், குட்டீஸ்க்குலாம் வந்து எதையாச்சும் கடிச்சே இருப்பாங்களே, அது காரணம் வந்து இந்த போன் தான். ஸோ நான் இது வந்து கால்சியம் போன், எப்பவுமே டாக்ஸுக்கு கால்சியம் நிறையா கொடுக்கணும், அப்போ தான் நிறைய ஓவர் டோஸாக போயிடக்கூடாது. ஏன்னா ஓவர் டோஸாக போனாலும் பிரச்சனை. ஸோ கால்சியம் போன் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து நான் புதுசாக வாங்கிட்டு இருந்தேன், இது வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை, இது வந்து நான் புதுசாக வாங்கிட்டு இருக்கேன். இந்த டைம் எனக்கு போட்டு பார்ப்போம் இது நல்லா இருக்கா நல்லா சூ பண்ணுறானா அப்படின்னு. அப்புறம் இது சிக்கன் ஃப்ளேவரில் போன டைம் வாங்கிட்டு வந்தேன், இந்த டைம் வந்து மீட் ஆடு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி போன், இந்த மாதிரி போன்லாம் நைட் அவன் தூங்க போகும்போது டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக நாங்கள் கட்டி போடுவோம். கட்டி போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் நம்ம கட்டி போடுறோம்னா இந்த தரேன் தரேன் போன் தரேன் இருரா இருரா இரு இரு அதை கடிச்சு இந்த மான குடும்ப மானத்தை வாங்கிறது இருந்தா. சரி நான் இந்தியன் ஸ்டைலில் அதை ஓப்பன் பண்ணுறேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. மரம் இந்தாடா, ஏ இந்த 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 இங்கே பாரு உனக்கு குடிச்ச போனே. ஸோ மாறாக்கு இந்த போன் ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம இந்த போனும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எது எப்போ கொடுப்போம்னா கரெக்டாக இவன் கட்டி போடும்போது. ஏன் கட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது சொந்த வீடு கிடையாது, மேலே ஒரு வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க, நம்ம வீட்டில் நம்ம எல்லாமே நிறைய பேர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. சில பேருக்கு டாக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு டாக்ஸ்னா பயமாக இருக்கும்ல. இப்போயே நம்ம அதெல்லாம் பழக்காம விட்டோம் அப்படின்னா ஓ கட்டி போடுவாங்க, கட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவுத்து விட்டுருவாங்கன்னு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுப்போம், உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் டாகை கட்டி போடும்போது அது ரொம்ப அக்ரெசிவாக மாறிடும், என்ன புதுசாக இல்லாட்டி அழுக ஆரம்பிச்சிடும். புதுசாக நீங்கள் ஒரு கேரக்டரை ஒரு புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க டாக், அதனால அப்போ அது கஷ்டப்படும். இப்பயே அது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்தீங்கன்னா செல்லம் கொடுக்குற குழந்தை கெட்டு போகும்னு சொல்ற மாதிரி செல்லம் கொடுக்குற இதுவும் நான் டாக்ஸும் குழந்தை தானே, நீங்க பாசமா இருக்கணுமே தவிர ரொம்ப செல்லம் கொடுக்கூடாது. A few moments later. இப்போ நம்ம மாராக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா காலை எழுந்திரிச்சோன்னே ட்ரூல்ஸுங்க நல்லா ஒரு கை ஒரு கைனா நிறையா கிடையாது, சுடுதண்ணி வச்சு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ட்ரூல்ஸ் உள்ளே போட்டுரும், அது நல்லா ஊறிடும். ஒரு ஒன் ஹவர் நான் ஊற விட்டுருவோம், அப்புறம் அதை கொஞ்சம் பிசைஞ்சு கொண்டு வந்து வச்சுருவோம். இது காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கேப் கழிச்சு மத்தியானத்துக்கு ஒரு ஸ்பூன் செர்லாக், ஒரு ஸ்பூன் சாதம், சாதம் நிறையா கிடையாது ஒரு ஸ்பூன், ஏன்னா சாதம் வந்து கார்போஹைட்ரேட் ஸோ நாங்கள் நிறைய போடுறது இல்லை, இவனை நல்ல ப்ரோட்டீன் கொடுத்தே வளர்த்தலாம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்பூன் செர்லாக்கு, ஒரு ஸ்பூன் சாதம், ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் கேரட், நல்லா கேரட் இருக்குல்ல அதை மிக்சியில் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிருவோம், ஊற வச்சு கேரட் அந்த கேரட்டை உள்ளே ஊற்றி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி மத்தியானத்துக்கு சாப்பிடும். மறுபடியும் சாயந்தரத்துக்கு வந்து செர்லாக் மட்டும் தண்ணியில் லிக்விட் ஃபுட்டு, சாயந்தரம் வந்து செர்லாக் மட்டும் நல்லா தண்ணியில் வச்சு வச்சுருது. நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரூல்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் சாதம் தயிர் ட்ரூல்ஸ் இது மூணையும் நல்லா போட்டு ட்ரூல்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இது மூணையும் நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சா கொல கொல கொலக்கொன்று, அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்புறக்கப்பட்டு தூங்குவான். நைட் இவன் தூங்கும் போது நாங்கள் பின்னாடி விடுவோங்க, பின்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கே விட்டுருவோம் இவனை. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போன் போட்டுருவோம், அவன் பாட்டு நைட் போகிற மச்சக்கு மச்சக்கன்னு கடிச்சிட்டே இருப்பான். இந்த போன் ஒரு பேக்கெட் இருந்துச்சு நம்ம கிட்ட, இன்றைக்கி தான் தீருது, இன்னொன்று நான் வாங்கணும், இன்னைக்கு வாங்கிட்டு முடியல எங்கேயும் இல்லை, நாளைக்கு நான் போய் கரூரில் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த போனை நைட் போட்டோம்னா மச்சக்கு மச்சக்கு நைட் பூரா கடிச்சிட்டே இருப்பான். அடுத்த நாள் காலை இது வந்து வரும், ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்குமே வரும். இது வந்து இப்போ வந்து 60 டேஸ் பப்பி, கரெக்டாக டூ மந்த்ஸ் முடிஞ்சிருக்கு, அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் நாலு வேலை வைக்கிறோமா, இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பப்பி தாண்டிருச்சு அப்படின்னா மூணு வேலை வைப்போம். ஒரு ஒன் இயர் தாண்டிருச்சுன்னா ரெண்டு வேலை வச்சா போதும், காலையில் ஒருக்கா நல்லா ப்ரோட்டீனேட்டடாக கால்சியம்லாம் இருக்க மாதிரி, நைட் ஒருக்கா நல்லா ப்ரோட்டீனேட்டடாக கால்சியமாக இருக்க மாதிரி. மாறாக்கு நாங்கள் இன்னும் எக் இன்ட்ரடியூஸ் பண்ணல, சிக்கனும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம், இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேண்டாம், ஒரு த்ரீ மந்த்ஸ் முடியட்டும், இன்னொரு வேக்சினேஷன் முடியட்டும், அந்த வேக்சினேஷன் போட்டுட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எக் வைக்கலான்ட்டு போடாமல் இருக்கோம். சாயந்தரம் ஒரு வேலை செர்லாக் மட்டும் போட்டு தண்ணியில் கலக்கி கொடுப்போம்னு சொன்னேன்ல, அதுக்கு பதிலாக எக் வந்து நம்ம கொடுத்துடலாம், எல்லோ தூக்கிட்டு ஒயிட் மட்டும் ஒரு ரெண்டு எக் கட் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி வளர்த்தோம்னா டாக் புஜிட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபுட்டு இவ்வளோதாங்க, நாங்கள் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம வந்து சும்மாலாம் எடுத்தோம் கவுத்தோம் எனக்கே எல்லாம் தெரியும்லாம் பண்ணுறதில்ல, கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே இருக்க டாக் லவர்ஸ் ரெண்டு மூணு அண்ணனெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஒரு மாமா இருக்கார் அவரெல்லாம் கேட்டுட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபுட்டை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கீழே கேளுங்க, நான் வேறு ஏதாச்சும் வீடியோலாம் ஆன்சர் பண்ண முடியும். ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நான் வேறு ஏதாச்சும் வீடியோவில் ஆன்சர் பண்ண முடியும்னா பண்ணுறேன். இன்னும் சொல்கிறேன், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே, உங்கள் பப்பிக்கு செட் ஆச்சுன்னா பண்ணுங்கள், செட் ஆகலை அப்படின்னா இங்கே பாருங்க எப்படி கேட்குறான் பாருங்களேன். சரி சரி தரேன், உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா
ஒரு டைம் டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க இதா நான் பிரிச்சு தரேன் பிரிச்சு தரக்கு நீங்க விடுங்கலாம் தர முடியும் இல்லீங்களா இல்லீங்களா மரன் விடுங்க விடுங்க நக்காதீங்க கவர் பண்ணி இருங்க 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 பாய் சொல்லிருமாரா ஃபுட்ட பத்தி அவ்வளவுதாங்க இதுவே வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கனால நான் டக்குன்னு கட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 மாசம் வரைக்கும் 5 வேளை 6 வேளை வெயிங்க 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 4 வேளை வெயிங்க இவனுக்கு 2 மாசம் முடிஞ்சு நாங்க 4 வேளை வெச்சிட்டு இருக்கோம் பாட்டி ட்ரெய்னிங் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க நம்மளே இன்னும் ஆரம்பிக்கல பட் அது ஈஸி தாங்க எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லி தரேன் இருந்தாலும் நீங்க நிறைய சேனல்ஸ் பாருங்க உங்க பக்கத்துல இருக்க கூடிய பெட் லவர்ஸ் கிட்ட கேளுங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா நான் பெரிய எக்ஸ்பர்ட்டே கிடையாது டாடா பே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க மித்துனு அதே மாதிரி டாடா ஃப்ரம் மாரா டாடா இத நான் சாப்பிடுறேன் இதான் லேபரடர்ஸ் இங்க பாருங்க போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆவல சாப்பிட்டானுங்க இந்தா இத நல்லா இதல தேய்ச்சி வச்சிரறேன் அந்த ஸ்மெல்லுக்காக நீ இதையே கடிப்பேல இரு 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 தரேன் 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 டடாவை சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மித்துனே எனக்கு டடா டட டே 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 டேய் வேற எங்கயாச்சும் கிடைச்சிராத போங்கட்டு உனக்கு அவ்வளவுதான் இது வேணா சாப்பிடு டடா ஃப்ரம் மாரா டடா மாரா டடா சொல்லி டடா டட 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 டடா